புடலங்காய் பிஞ்சு புடலங்காயை வாங்கி அதை உள்ளே அந்த விதையில் எடுத்து வச்சுக்கணும். அதை போட்டு அடை பண்ண போகிறோம். புடலங்காய் விதை, ஒரு பூண்டு பல், ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், எல்லா பருப்புலையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போட்டு அரிசி, ஒரு கப் அரிசி இதை போட்டு ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த அரிசியை அரை திருப்பி ஒரு திருப்பி திருப்பிண்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பை போட்டு அரிசியோட இந்த புடலங்காய் விதையும் பச்சை மிளகாய், புடலங்காய் விதை, பிஞ்சு விதை, பூண்டு பல், இஞ்சி, இந்த அரிசியும் போட்டு அது பருப்பை போட்டு முன்னாடியே நான் அரைச்சி வச்சுக்கேன். ஒரு மணி நேரம் அரைச்சி வச்சிருந்து இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி, வெங்காயம், ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம், ரொம்பவும் பழச்சிங்க. தேங்காயிலையும் விட்டுக்கலாம், நெய்யும் விட்டுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் விட்டு குழந்தைகளுக்குல நல்லது குளிர்ச்சியானது இந்த விதை. கார சட்னி போட்டு குழந்தைகளுக்கு சக்கரை போட்டு நெய்யை தடவி போட்டு சாப்பிட்டு